ஸ்ரீகுருபியோ நம ராமகிருஷ்ணஹரி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ரொம்ப வெயிட்டான ஒரு சரித்திரம் பார்க்க போகிறோம் அந்த சிவபெருமானுக்கே சங்கரன்னு தான் பேர் ஆனால் இவருக்கோ ஆதிசங்கரர்னு பேர் ஆதிசங்கர பகவத் பாதாலுடைய திவ்ய சரித்திரத்தை பார்க்கலாம் ரொம்ப சனாதனமான நம்மளுடைய மதத்துக்கு அதாவது சனாதனம்னா ஏன்ஷியன்ட் ரொம்ப ரொம்ப பழமையான நம்மளுடைய மதத்துக்கு பேரே கிடையாது ஹிந்து மதத்துக்கு ஹிந்து மதம்னு எப்படி பேர் வந்ததுன்னா சிந்து சரஸ்வதி கங்கை இந்த ம மகாநதிகள்லாம் ஓடக்கூடிய பீடபூமியில் நம்ம வாழறதுனால நாம வியாபாரத்துக்கு வெளிநாடுகளுக்கு போகும்போது நமக்கு சிந்துக்கள் அப்படின்னு அவ பேர் வச்சா வெளிநாட்டவர்கள் நம்ம நாட்டுக்கு வந்தாலும் நம்மளை வந்து சிந்துக்கள்னு சொல்ல ஆரம்பித்தோம் அந்த காலத்திலே வியாபார நிமித்தமாக நம்ம நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து குதிரைகளெல்லாம் வெளிநாட்டுக்கு வியாபாரத்துக்காக எடுத்துன்னு போவாள் காம்போஜம் சைந்தவம் இந்த மாதிரி புராண இலக்கியங்களில் சொல்லப்படும் குதிரைகள் தான் நம்ம ஊரில் ரொம்ப ஃபேமஸ் பொதுவாக ச ஹ ரெண்டும் பரியாயமான வார்த்தைகள் பரியாயமான எழுத்துக்கள் இந்த ச வர இடத்துல ஹே வந்துடும் அதனால சி வ அந்த சிந்துக்கள் அப்படின்னு சொல்கிறது அந்த இடத்துல ஹீனு வந்து ஹிந்துக்கள் அப்படின்னு ஆச்சு சனாதனமான நம்ம மதத்துக்கு பேரே கிடையாது மகாபிரிவா இந்த இந்த விஷயத்தை தன்னுடைய உபன்யாசத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவார் எப்படின்னா ஒரு ஊரில் ஒரு கோபாலன் இருந்தான்னா அவனுக்கு கோபாலன்னு பேர் வைக்க போகிறோம் ஆனால் அதே ஊரில் நிறையா பேர் கோபாலனுங்கிற பேரில் இருந்தான்னா எப்படி கூப்பிடுவோம் இவனை மாடி வீட்டு கோபாலன் இவனை கீழ் வீட்டு கோபாலன் அவனை மேல் வீட்டு கோபாலன் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்டு ஒரு பேர் கொடுக்குறோம் இல்லையா அதே மாதிரி தான் நமக்கு பிற மதங்கள் உள்ளே வந்ததினால நம்ம மதத்துக்கு ஒரு பேர் தேவைப்பட்டதே தவிர அது ஹிந்துக்கள் ஆ வைச்சா அதை நம்ம ஏற்றுண்டோம் ஏன்னா நம்மளுடைய நதியை சார்ந்து நமக்கு பேர் வந்ததுனால அதை நம்ம மறுக்கலை பெருமையாக தான் நம்ம எடுத்துட்டோம் அப்படி எடுத்துட்டோமே தவிர நம்மளுடைய மதத்துக்கு சனாதனமான நம்மளுடைய மதத்துக்கு பேரே கிடையாது சரி ஒரு மதம்னு எடுத்துட்டா அந்த மதத்துக்கு ஸ்தாபகர்கள் இருப்பா அந்த மதத்துக்கு மத நூல் இருக்கும் நம்ம மதத்தினுடைய ஸ்தாபகர் யார் அப்படின்னா அநேகமான ரிஷிகள் இருக்கா அவள்ல யார் இந்த வேத காலத்தினுடைய ஆயுசு தான் என்ன இதுக்கெல்லாம் ஆதாரம் என்னென்னா எதுவுமே கண்டுபிடிக்கவே முடியலை எப்படி கண்டுபிடிச்சாலும் அதுக்கப்புறம் இன்னமும் பழமையான விஷயங்கள் அதை விட அதிகமாக கிடைக்கிறது நமக்கு இப்போ ஜெயின மதம்னா வர்த்தமான மகாவீரர் தான் அதுக்கு ஸ்தாபகர்னு தெரியும் முகமதிய மதம்னா முகமது டபிகள் தான் ஸ்தாபகர்னு தெரியும் கிறிஸ்டின் மதம்னா ஜீசஸ் தான் ஸ்தாபகர்னு தெரியும் அப்போ ஒரு மதத்துக்கு ஒரு ஸ்தாபகர் இருக்கும்பொழுது நம்ம மதத்தில் இருக்கிற மகரிஷிகள் பல பேர் இருந்தால் அதுக்கு ஸ்தாபகர் யாராக இருக்க முடியும் அப்படின்னா சுவாமி வேதவியாசர் தான் நம்ம மதத்துக்கான ஸ்தாபகர் எந்த ஒரு நூலுக்கும் ஒரு பாஷை இருக்கும் இல்லையா அப்படி நம்மளுடைய மத நூலுக்கான பாஷை சம்ஸ்கிருதம் தான் நம்மளுடைய மத நூல் அனாதிகாலமாக இருக்கக்கூடிய இந்த வேதத்துக்கு தான் ஆரம்பம்னு எத்தனையோ மேல்நாட்டு அறிஞர்கள் கண்டுபிடிச்சும் கூட அதை வந்து இன்னிய வரைக்கும் நிர்ணயம் பண்ண முடியல வேத கால வானிலையை பற்றி மேக்ஸ் மேக்ஸ்மில்லர் போன்றவர்களும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க மனு வேத மார்க்கத்தை காட்டுறார் மனுவை பற்றியும் வியாசாச்சாரியார் பற்றியும் வேதமே சொல்கிறது நம்மளுடைய சான்றோர்கள் யாருன்னா நம்மளுடைய மகரிஷிகள் தான் நம்மளுடைய சான்றோர்கள் ஒரு மதம்னு இருந்தால் ஒரே தலைவர் இருக்கணும் நமக்கு வியாசாச்சாரியார் தான் ஒரே தலைவர் பல ரிஷிகள் இருந்தாலும் வியாசாச்சாரியருக்கு முன்னாடி பல பேர் வியாசாச்சாரியர்களுக்கு அப்புறமா பல ரிஷிகள் வந்தாலும் தைரியமாக சொல்லலாம் அவர் தானே ஏன்னா எல்லா ரிஷிகளும் சொன்ன பலவிதமான உபதேசங்களை தொடுத்து ஒரே விஷயமாக அற்புதமாக கொடுத்தார் வியாசாச்சாரியார் வேதத்தில் இருக்கிற பெரிய விஷயங்களை எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த கோட்பாடுகளில் அவரவர்களுடைய பர்செப்ஷனில் அவங்கவுங்களுடைய பார்வையில் அதை கொடுக்கறதுங்கிறது ரொம்ப சகஜமான விஷயம்தான் இப்படி ஏற்பட்டது தான் துவைத்தம் அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் இப்படி பல கோணங்களில் பல ரிஷிகள் பார்த்துருக்கா இதை நமக்கு கொடுத்துருக்கா இது வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே நம்ம ஹிந்து மதத்தில் இருந்திருக்கு இது ஏற்பட்டதுங்கிறதுனால இது வேறு மதம்னு ஆகிடாது இந்த ஹிந்து மதத்திலே ஏற்பட்ட பல்வேறு கிளைகள் ஹிந்து மதத்தை ஒரு பெரிய விருட்சம் ஒரு பெரிய மரம் போல் நம்ம நம்ம கற்பனை பண்ணிட்டால் அதில் ஏற்பட்ட சாக்கைகள் சாக்கைகள் கிளைகள் அது அது அல அநேகமான கிளைகள் தான் இந்த விஷயங்களெல்லாம் சித்தாந்தம் தான் இல்லை வைதிகமான சில சடங்குகளை பற்றி சொல்லும்போது கூட ஒவ்வொரு விதமான ஸ்மிருதிகள் ஏற்பட்டிருக்கு ஸ்மிருதிகள்னா சட்ட நூல் மனு ஸ்மிருதி வசிஷ்ட ஸ்மிருதி யாக்யவல்ய ஸ்மிருதி அப்படின்னு சில ரிஷிகள் ஸ்மிருதிகளையும் கொடுத்துருக்காள் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் பிரிஞ்சு அவங்க அவங்களுடைய அனுஷ்டானங்களை செய்யும்பொழுது ரிக்வேதம் எஜுர்வேதம் நான் ரிக்வேதி நான் வந்து எஜுர்வேதத்தை ஃபாலோ பண்ணுறேன் நான் இந்த சூத்திரம் அதாவது ஆவஸ்தம்ப சூத்திரத்தை ஃபாலோ பண்ணுறேன் ஆசராயண சூத்திரத்தை ஃபாலோ பண்ணுறேன் இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு உண்டானதை ஃபாலோ பண்ணும்போது எதுக்கு அத்வைத்தம் துவைத்தம்னு மட்டும் சொல்லணும் இந்த இடத்த ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபிரேமஸ் சுவாமிகள் அழகாக சொல்லுவார் சித்தாந்தத்திலையும் இதே மாதிரி சங்கரர் காட்டின பாதையோ ராமானுஜர் காட்டின பாதையையோ மத்வர் வல்லபாச்சாரியர் கிருஷ்ண சைத்தன்யர் இப்படி இவாள்லாம் காட்டின பாதையையோ அவாவா ஃபாலோ பண்ணுறத பெருந்தன்மையாக எடுத்துக்கணும் சைவ சித்தாந்தத்தையோ வைணவ சித்தாந்தத்தையோ ஒரு மதத்திலிருந்து பிரி பிரிஞ்ச கிளைன்னு நினைக்கிறது ரொம்ப முக்கியம் எல்லாருமே ஒன்று தான் நினைக்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு சிவபக்தன் ருத்ராட்சம் அணியணும் விபூதி பூசிக்கணும் ஒரு விஷ்ணு பக்தன் துளசி மாலை அணியணும் திருப்புன்றம் எட்டுக்கணும் இது எல்லாமே அந்தந்த தேவதைகளை உபாசிக்கிறதுக்கான ஒரு மார்க்கம் அதை கா அதை காண்பிக்கிறதுக்கான ஒரு மார்க்கம் இப்போது நிறையா பேர் சொல்லுவாங்க எதுக்கு இதை வந்து வெளியில் காமிச்சிக்கணும் இது சிவ பா நான் விபூதி தான் சிவபக்தனா இப்படிலாம் கேட்பாங்க அவங்க எல்லாேருக்கும் ஒரே ஒரு கேள்வி தேசபக்தி எனக்கு இருக்குன்னா அதையே மனசோட வச்சுக்கக்கூடாது ஏன் இந்த அநேஷ்னந்தம் பாடும்போது நம்ம எழுந்து நிற்கிறோம் பக்தி மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அதை வெளியில் காமிச்சிக்கிறதுக்கான உபாசன மார்க்கத்தையும் நானே தான் கற்பித்தேன் அப்படின்னு கிரீதையிலேயே கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கார் நம்ம எல்லோருமே நமக்கு இஷ்டமான ஒரு மார்க்கத்தையோ இல்லைன்னா நம்ம முன்னோர்கள் காட்டின ஒரு மார்க்கத்தையோ இல்லைன்னா நம்மளுடைய குரு காட்டின பாதையையோ தான் நம்ம தேர்ந்தெடுத்து அதில் தான் நம்ம போகணும் நம்மளுடைய ஒரு மதம் மட்டும்தான் பரந்த விசாலமான பல கிளைகளை கொண்ட மதம் மற்ற மதங்கள் எல்லாம் தென்னை மரம் போல் இருக்கான் ஸ்ரீ ஷீ அண்ணா அழகாக சொல்வார் உபன்யாசில் தென்னை மரம் போல் மற்ற மதங்கள் இருக்குது ஆனால் நம்ம மதங்கள் வந்து தத்துவ ஆராய்ச்சி தர்ம அனுஷ்டானம் பற்றின ஆராய்ச்சி பல கிளை வந்து கப்பும் கலயமாக பல கிளைகள் கிளம்பித்து பக்தி பற்றின ஆராய்ச்சி சித்தாந்தம் பற்றின ஆராய்ச்சி இப்படி பல கிளைகள் கிளம்புறது தான் ஒரு மதத்துக்கான முன்னேற்றமாக இருக்குமே தவிர ஒரே வழியை எடுத்துட்டு வேறு வழியே இல்லாமல் உலகம் பூரா பல ஆலயங்களையும் க கிளைகளையும் அமைச்சுண்டு அப்போ பொருளாதாரத்தில் பல வளர்ச்சியை ஏற்படுத்திண்டு ஒரே புத்தகத்தை திரும்ப திரும்ப வாசிச்சுண்டு இப்படி இருக்கிறது ஒரு மதத்துக்கான முன்னேற்றமாக இருக்குமா இல்லை ஆராய்ச்சி அதிகமாக பண்ணிண்டு தத்துவ ஞானிகள் நிறையா புறப்பட்டு உண்மைகளை நிறைய ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுட்டு இருக்கிறது முன்னேற்றமாக இருக்குமா தியாக பக் தியாக புக்தியோடு இருக்கக்கூடிய ஒரு ஞானியாவது ஒரு மதத்தில் உருவாகிறது அந்த மதத்துக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமாக இருக்குமா அல்லது ப்ரொமோஷன் போல் ஒரு மனுஷனுக்கு அப்புறம் இன்னொரு மனுஷன் வரணும்னு மனுஷனே தீர்மானிக்கிறதா இல்லை ஒரு ஒருத்தருக்கு அப்புறம் இந்த பீடத்தில் இவர் தான் வரணும்னு ஈஸ்வர சங்கல்பத்தில் ஈஸ்வரன் தீர்மானிக்கிறது நல்ல ஒரு விஷயமா இருக்குமா இப்படி பல விஷயங்கள் பல கேள்விகள் இருக்குது நம்ம மதத்தில் மட்டும்தான் நியாய மதம் மீமாச மதம் நாஸ்திகம் லோகாயதம் இப்படி எல்லாமே இருக்குது இயற்கையை பற்றின ஆராய்ச்சி பண்ணுறது தான் சாங்கிய மதம்னு சொல்கிறது அணுசக்தி ஆராய்ச்சி பண்ணுறது தான் நியாய மதம்னு சொல்கிறது கர்மாவை பற்றி சொல்லி கடமையை செய்யின்னு சொல்கிறது தான் மீமாம்சைக்கு மீமாம்சைன்னு பேர் அதுக்கு தான் மீமாம்சை மதம்னு பேர் இதுலேயே இருக்குது நம்ம மதத்தில் இத்தனையும் இருக்குது இந்த மதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்கிற புக்கெல்லாம் படிக்க ஆரம்பித்தா படித்து மாறாது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது எந்த ஒரு மதத்துக்கும் ஒரு குறைபாடு ஏற்படுத்துறது சகஜம்தான் எந்த ஒரு கொள்கையாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்து வளர்ந்தாலும் அது ஒரு காலகட்டத்தில் குறைபாடு ஏற்படுறது சகஜம்தான் இதில் இருக்கிற ஒரு பெரிய குறைபாடு என்னென்னா பாமர மக்களுக்கு இதை பற்றின அதிகமான ஒரு அவேர்னஸ் இல்லாமல் போனது பரமாத்மாவை அடைகிறது தான் லட்சியம்னு அவளுக்கு தெரியாமல் போனது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது நம்ம மதத்தில் அடிக்கடி கிளானி ஏற்பட்டாலும் இதில் சில மகான்கள் தோன்றி அதை சீர்திருத்தம் பண்ணிடுறார் இதுக்காக வேறு மதத்தை உருவாக்க வேண்டிய அவசியமே இல்லை சீர்திருத்தம் செஞ்சாலே போதும் கீதையில் கிருஷ்ணபரமாத்மா சொல்கிறார் பரித்ரானாய சாதுனாம் வினாசாய சதுஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே எப்பொழுதெல்லாம் தர்மத்துக்கான கிளானி ஏற்படுறதோ அப்போதெல்லாம் அவதார புருஷர்கள் அடிக்கடி தோன்றினே தோன்றின்றே இருப்பா அப்படிங்கிறது தான் இதுக்கான பொருள் அதில் தோன்றினவர் தான் ஆதிசங்கர பகவத் பாதர் பொதுவாக மகான்கள் ஏதோ சொற்பமான காரியங்களை பண்ணுறதுக்காக அவதாரம் பண்ண மாட்டாள் தகுந்த சமயத்தில் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை சாதிக்கிறதுக்காக தான் உலகம் உள்ள அளவு மக்கள் இவா பெருமையை பேசுகிற அளவுக்கு வாருடைய காரிய சாத சாதனை இருக்கும் அதுக்காக தான் மகான்கள் அவதாரம் பண்ணுவார் ஆதிசங்கர பாதர் அவதாரம் பண்ண டைமில் வந்து பௌத்த மதம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது இன்னொன்று ஜெயின்ன மதம் பௌத்த மதத்தில் புத்தர் என்ன நினைச்சார் என்ன சொன்னார் அப்படின்னா உலகமே சூன்யம் உலகங்கிறது ஒன்று இல்லவே இல்லை அது ஒரு மாயை சூன்யம்னால் ஏதோ ஒரு பொருள் இல்லை சூன்யம்னால் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் உலகம்னு இல்லவே இல்லை நீயா எதையுமே கற்பனை பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரி தான் போதிச்சிருந்தார் புத்தர் ஏன் இந்த மாதிரி போதிச்சிருந்தார் அப்படின்னா இவர் வந்து வியாதி மூப்பு மரணம் துக்கம் ஜனங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் பார்த்து அதை தீர்க்கறதுக்கு வழி தேடி அது கிடைக்காம தளர்ந்து போயிட்டார் அப்படி தளர்ந்து போனதுனால இவர் இப்படி விஷயத்தை எல்லை இப்படி எதுக்கு இதை நினைப்பணும் இது இல்லவே இல்லை நினச்சிட்டுருவோமே வியாதி மரணம் துக்கம் இது உலகமே இல்லை நினச்சிட்டுருவோமே இது எல்லாமே உலகத்தில் தானே இருக்குது இது இல்லை நினச்சிட்டா நம்ம நிம்மதியாக இருக்கலாமே அப்படின்னு நினச்சி இவர் அப்படி போதிச்சார் மக்கள் எல்லாருமே இதை தான் அம்பினா இதை தான் ஃபாலோ பண்ணினேன் இவரோட போதனை எப்படி இருந்ததுன்னா உலகம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குன்னு சொல்லக்கூடாது இல்லைன்னு சொல்லக்கூடாது ஒரு கால் இருக்கக்கூடும் இல்லாமலும் இருக்கக்கூடும் இந்த மாதிரி வித்தியாசமா இருந்தது இவரோட போதனை இது ஒரு புரியாத சூத்திரம் போல இருந்தாலும் இதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு தோணும் அவருடைய போதனைகள்ல இடையில சமணர்கள் இருக்குன்னு சொல்லலை இல்லைன்னு சொல்லலை இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் மத்தியமாக இருந்தால் சமணர்கள் ஜெயினர்கள் என்ன சொன்னான்னா கர்மா தேரியவே அவள் ஃபாலோ பண்ணா நீ பண்ணுற ஒவ்வொரு கர்மாவுக்கும் ஒரு எதிர்கர்மா இருக்குது நீ பண்ணின தப்புக்களுக்கும் நீ பண்ண கெட்ட பல கெட்ட விஷயங்களுக்கும் நீ தண்டனை அனுபவிச்சு தீரணும் அதுக்கு பரிகாரமே கிடையாது அதனால் உனக்கு நீனே ஆத்ம தண்டனை கொடுத்துக்கோன்னு சொன்னால் ஜெயினர்கள் பிற உயிர்களுக்கு கேடு செய்யாமல் இருக்கணும் ஜீவகாருண்யம் இன்னும் தீவிரமாக போதிச்சாவா அந்த ஜீவ அதுக்கு சில சிஸ்டம் வச்சுருந்தா இப்படி தான் நீ ஃபாலோ பண்ணணும் இப்படி தான் இருக்கணும்னு அவள் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருந்தா இது எல்லாத்த விட இன்னொரு விஷயம் என்னென்னா இவா எல்லாருமே சொன்னது சந்நியாசம் சன்னியாச வாழ்க்கை தான் சிறந்ததுங்கிற மாதிரி சொன்னான் ஸோ இது பெரும்பாலான ஹிந்துக்களுக்கு இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா சந்நியாசம் ஆகிறதுக்கு எல்லாருக்கும் விருப்பம் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா இதுக்கு முக்கியமான காரணம் ஹிந்துக்கள் தான் என்னென்னா உபநிஷத்தில் தான் எல்லா சாரமும் இருக்குது இதை தூக்கி ஒரு மூளையில் வச்சுட்டு கர்ம காண்டத்தில் சொன்னபடி கர்ம மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுது ஹோமங்கள் யாகங்கள்லாம் நடத்துறது இதை எல்லோரும் நடத்த முடியாது அதுக்குன்னு அதிகாரிகள் இருப்பார் இல்லையா அந்த பிராமணர்கள் தான் அதை நடத்த முடியும் ஸோ எல்லோரும் இதை பண்ண முடியாதனால இதில் ஒரு விர விரக்தி வந்தது ஜனங்களுக்கு சும்மா சடங்கு க சம்பிரதாயங்கிற இந்த மார்க்கம் வந்து அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை இந்த பிரச்சனையினால் கிளம்பினது தான் இந்த பௌத்த மதம் ஜெயின மதம் எல்லாமே ஏன்னா இங்கே இவங்களுக்கு திருப்தி இல்லாததுனால வேறு சில மதங்கள் கிளம்பினது கடினமான சந்நியாசமாக இருக்கிறதுக்கு போனால் தான் மோட்சம் கிடைக்கும்னு மகாவீரரும் புத்தரும் சொன்னது மக்களுக்கு உபயோகரமாக இல்லை இதுக்கு இடையில நாஸ்திக மதம் அதாவது லோகாயத்தம் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா லோகாயத்த மதம்னு அதில் சொல்லப்படுறது என்னென்னா கடவுளே இல்லைன்னு சொல்கிறான் அது இன்னி வரைக்குமே நம்ம விஷயத்தில் எடுபடவே இல்லை ஹிந்துக்களிடையே மக்களுக்கு ஈஸ்வரன் அடையணும்னு ஆசை இருந்தது ஆனால் அதுக்கான வழி தெரியல இதில் பக்தி மார்க்கத்தில் சைவம் வைணவம்னு ரெண்டு பெரிய ரூபம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது இதில் இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டையான சண்டை ஒரு கால் இந்து முஸ்லீம் சண்டை கூட இப்படி இருக்காது ஆனால் சைவம் வைணவத்தனோட சண்டை அப்படி இருந்தது இப்போ நம்ம ஆதிசங்கரருக்கு இந்த இருந்த பொறுப்பு என்னென்னா பௌத்த மதத்துக்கும் ஹிந்து மதத்துக்கும் இடையில் கர்ம மார்க்கம் ஞான மார்க்கத்தையும் தாண்டி ஒரு ஒற்றுமையை காட்டணும் ரெண்டு மதத்துக்குமான ஒரு ஒற்றுமையை ஒற்றுமையை காட்டி அதை சமன்படுத்தணும் உலகமே பொய்யின்னு சொல்லிட்டுருக்கிற பௌத்த மதத்துக்கு அந்த அந்த வாதத்தை அனுசரிக்கிறது மாதிரி அனுசரித்து அதுக்கப்புறமா சத்தியத்தை சொல்லி அவளுக்கு புரிய வைக்கணும் இந்த ஒரு காரியத்தை செஞ்சதுனால ஆதிசங்கரருக்கு மாயாவாதின்னு ஒரு பேரே உண்டு ஆனால் அவர் பிரம்மவாதி என்னென்ன விஷயங்களை பண்ணி ஆதிசங்கர பகவத் பாதல் இன்னைக்கு நம்ம இருக்கிறதுக்கு இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்தார் அவர் பண்ண ஆச்சரியங்கள் என்னென்னங்கிறத அடுத்த வீடியோவில் விவரமாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க சரம் ஸ்ரீ கிருஷ்ணம் வணக்கம் நமஸ்காரங்களும் ஸ்ரீவந்திராம்குமார் நன்றி